வணக்கம். சற்றுமுன் வெளியான மிகவும் முக்கியமான தகவல், ரேசன் அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு முதல்வர் இன்று அறிவித்திருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா 2022 ரேசன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பொங்கல் பரிசாக என்னென்ன கொடுக்க போகிறாங்க, யாருக்கு கொடுக்க போகிறாங்க, எந்த ரேசன் அட்டை கொடுக்க போகிறாங்க, எல்லாவற்றையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சாப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்க முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளார். அதன்படி பார்த்தீங்கன்னா பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அதை தொடர்ந்து நெய், மஞ்சள் தூள், சீரகம் உட்பட 20 வகையான பொருட்கள் பொங்கல்களுக்கு அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதற்காண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 1088 கோடி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதாவது அரிசி கார்டு, சர்க்கரை கார்டு என்று 2 கார்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டுமே இது வழங்கப்போவதாக சொல்லியிருக்காங்க. 20 வகையான பொருட்களுமே இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது. இது மட்டுமே இல்லாமல் போன டைம் கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக 1000 அல்லது பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே போன டைம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைமு கொடுக்கலாமா என்னங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. இதற்குரிய பார்த்தீங்கன்னா தகவல் இன்னும் ஒரு சில வாரங்களில் நமக்கு அதிகாரப்பூர்வமாக வந்துவிடும். இப்போதற்கே வந்திருக்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பொங்கல்களுக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 வகையான பொருட்கள் மட்டுமே வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலோட எப்போதுமே இணைந்திருங்களான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.